ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நேற்று சண்டே அன்றைக்கி நாங்கள் சரவணா செல்வரத்தினம், டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா செல்வரத்தினம் போயிருந்தோம். ஸோ அங்கே வாங்கின சில திங்ஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மெட்ராஸ் கிளாஸ் வேர்ஸில் வாங்கின சில திங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், வேணுன்றக்க செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சரவணா செல்வரத்தில் வாங்குகிற கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்குறது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட காட்டுறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மில்க் பாட்டில். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. லிட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, ரெண்டு டைப்பில் இருந்ததாங்க லிட்டு, பிளாக் கலர் ஒன்று, கோல்டன் கலர் ஒன்று. ஸோ நான் வந்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அழுக்கு படாமல் இருக்கும், அதனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. 1 லிட்டர் நல்ல அகலமாக தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ரேட் மட்டும் எனக்கு ஓவராக இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி மெட்ராஸ் கிளாஸ் வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே பாட்டில் வந்துட்டு கம்மி ரேட்டில் அங்கே இருந்தது. பட் நான் அப்போ வாங்கலை, இப்போ தேவைன்றப்போ நான் இங்கே தான் வாங்கினேன். ஸோ கிட்டக்க இருக்க அவ்வளோ தூரம் போக வேணாம் அப்படின்ட்டு. பட் இங்கே ரேட் பார்த்தீங்கன்னா 128 ருபீஸ் இது. ஸோ ரேட் மட்டும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த 1 லிட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி 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 அழகழகாக ஷார்ட் கிளாஸஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஷார்ட் ஷார்ட் கிளாஸஸ்ஸு கண்டெய்னர்ஸ் எதுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் போயிருந்தேன், பட் அதுக்குள்ளே டைம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. ஸோ கண்ணில் தென்படுற அளவுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். இது அழகாக இருக்குல்ல, ரொம்ப குட்டி, ரொம்ப ஷார்ட் கிளாஸ், அழகாக இருக்குது பார்க்கவே. இதோட ரேட் வந்துட்டு ஈச் 52 ருபீஸு, ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்தது. சரி என்ன பண்ணுறது, போயாச்சு, வாங்கி தானே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. 52 ருபீஸு ஈச்சு. அதுக்கப்புறம் 52 ருபீஸில் 3 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி போல் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த போல் வந்துட்டு நல்லா அந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா டெப்த்தாகவும் இருக்குது. அந்த அடுத்த சீரீஸ்க்கு ஏதாவது திங்ஸ் ஏதாவது இதில் வந்துட்டு மெஷர் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் 3 வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஈச் 32 ருபீஸ். இது இதெல்லாம் வந்துட்டு மெட்ராஸ் கிளாஸ் வேர்ஸில் வந்துட்டு 10 ரூபா தான் இது. நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்துட்டு மெட்ராஸ் கிளாஸ் வேர்ஸில் வாங்குங்க. அது வந்துட்டு பாரிஸில் இருக்குது. அது அட்ரஸ் நான் வேணும்னா கொடுக்குறேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, வீடியோட லிங்க்கு கொடுக்குற அட்ரஸும் கொடுக்குறேன் பாருங்கள், அங்கே வாங்குங்க, ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 3 கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளோட அடுத்த சீரீஸ்க்கு தான் வாங்கினது. நல்லா பிளாக் கலர் லிட்டு வச்ச மாதிரி ரொம்ப ஷார்ட் கண்டெய்னர் இது. ஸோ இதோட ரேட் வந்துட்டு 18 ருபீஸு. ஸோ இதுவும் 3 தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் போல் ஒன்று வாங்கியிருந்தேன். நல்லா டெப்த்தாக இருக்குது, உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்து, நல்லா வெயிட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த போல் மட்டும்தான் எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்தது. நல்லா டெப்த்தாக நல்லா அகலமாக இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்துட்டு 232 ருபீஸ் இது. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது, பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இது கொஞ்சம் வர்த்தபிளாக எனக்கு தோணுச்சு. அப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஷோக்காக ஒரு ஜூஸ் கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருந்தேன். நல்லா ஹேண்டிலோடு வரும் இது, நல்லா அழகாக இருந்தது, பார்க்க க்யூட்டாக இருந்தது. மேலே அதோடய லிட்டு வந்துட்டு ஸ்டீல் வித் பிளாஸ்டிக் மிக்சடாலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அது பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் ஸ்டைப்ஸ் மாதிரி போட்டு, செக்கிட்ஸ் மாதிரி போட்டு டிசைன் அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாவ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது கூடவே அந்த ஹோலில் வந்துட்டு அந்த மூடியில் வந்துட்டு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இதோட ரேட் வந்துட்டு 185 ருபீஸ் இது. ஸோ நல்லாயிருக்குல்ல பார்க்க, 350 ml இது. ஸோ இது கிறிஷோக்காக மட்டும் வாங்கினது. ஏதாவது பால், அதுக்கப்புறம் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ் அது மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்கும்போது இதில் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நான் இது வாங்கியிருந்தேன். தென் வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், டப்பாஸு. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர், ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 3 வாங்கியிருந்தேன். ஒன்று ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், ரோஸ் பெட்டல்ஸ் அதில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இதே மாதிரி குட்டி கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு, அதை விட ஒரு சைஸ் சின்னது, அந்த மாதிரி ஒரு 3 வாங்கியிருந்தேன். பெருசு வந்துட்டு 18 ருபீஸு, சின்னது வந்துட்டு 10 ருபீஸ் தான். ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் பரவாயில்ல அங்கே.
சரவணா செல்வரத்தினத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல ரேட் எல்லாமே. கிளாஸ் கண்டெய்னர்ஸை விட பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ரேட் கம்மியாகவே இருக்குது. ஸோ பிங்க் கலரில் காமிச்சல ஃபஸ்ட்டு ஒரு டபாஸ் அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டன் கலரில் லிட் வச்ச மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சின்ன ப்ராடக்ட் இது, 10 ரூபா தான் இது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் ஐட்டம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. எப்போ நான் இந்த மாதிரி பாத்திரம் வாங்க போயிருந்தாலுமே கண்டிப்பாக கரண்டிங்கை வாங்கிட்டு வராமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு கரண்டிங்க பிடிக்கும். ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்க பாருங்கள், இது வந்துட்டு 38 ருபீஸு. நல்லா குழி கரண்டி, நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், நல்லா குழி கரண்டி இது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி ஏதாவது ஏதாவது சாப்பாடு ரசம் குழம்பு இது மாதிரி மீந்து போக நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தை கொட்டி வைப்போம்ல. ஸோ சின்ன பாத்திரத்தில் அழுறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு கரண்டி வாங்கியிருந்தேன். இதுவுமே குழி கரண்டி தான், பட் ரொம்ப குழியல்ல, நார்மலாக குழி கரண்டி, 15 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது எல்லாமே செராமிக் ஸ்பூன் வந்துட்டு 11 ருபீஸ், அதில் 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருந்தேன், 85 ருபீஸு. ஒரு பேக்கில் வந்துட்டு 2 பீஸ் வரும். ஸோ பரவாயில்ல, விலை கொஞ்சம் குறைவாகவே இருக்குது, அதனால் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நேற்று டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துட்டேன், ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேலன்ஸ் ஒன்று இருக்குது, அது தீர்ந்து போனது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இலை பிளேட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், நல்ல பெரிய பிளேட்ஸு. நம்ம ஆல்ரெடி சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இலை பிளேட்ஸ் ஒன்று நான் காமிச்சிருப்பேன், ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதை காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசு, இதோட ரேட் வந்துட்டு 111 ருபீஸ். இது நல்ல பெரிய இலை பிளேட்ஸ், இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. தென் வந்துட்டு ஒரு ஜோயோ பிராண்டில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரப் ஒன்று வாங்கியிருந்தேன், ரொம்ப அகலமானது, நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு போட்டு இதில் நல்லா தாராளமாக கழுவுறதுக்காக வாங்கியிருந்தேன். சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்கள், பிங்க் அண்ட் ஒயிட் கலரு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, ஜோயோ பிராண்ட் இது. எப்போவுமே பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோயோ அதுக்கப்புறம் மில்டன் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளாஸ்டிக் இந்த பிராண்ட்லலாம். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதே பிராண்டில் வந்துட்டு ஒரு பக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ பக்கெட்லாம் இமேஜில் காட்டுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு அதோடய பிக் மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதே ஜோயோ பிராண்டில் ஒரு ட்ரப் ஒன்று பக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதோட பக்கெட்டோட ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்துட்டு 185. ஸோ பக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, பிங்க் கலர் அண்டு பிளாக் கலரில் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்ட டிசைன் அது, ரொம்ப அழகாக இருக்கும். அதுவுமே நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சண்டே நாங்கள் சரவணா செல்வரத்தினத்தில் இது தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் இது. ஸோ இந்த திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.